ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களோடு கூட தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக அவர் தந்த இரக்கங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே நம் எல்லாருக்கும் அறிந்த ஒரு சங்கீதம், 127 சங்கீதம். இது எல்லா திருமணங்களிலேயும் வாசிக்கப்படுகிறது, எல்லா திருமணங்களிலேயும் பேசப்படுகிறது. இதனாலே அந்த சங்கீதத்தில் இருக்கிற சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது ஏற்கனவே ஒரு 150 சங்கீதங்களுக்கு விளக்குரை பேசியிருக்கிறேன். இந்த ஊடகத்தில் நீங்கள் பார்க்கலாம், யூடியூபிலே நீங்கள் பார்க்கலாம். அதை குறித்த விவரம் தேவையானால் எங்களோடு கூட இந்த லிங்க் கொடுத்துருக்கிறோம், அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசியிலும் எங்களை அழைக்கலாம். இந்த நாளின் செய்தி 127 சங்கீதம் முதல் வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராயில். அதாவது ஒரு வீட்டை கட்டுகிறவன் மனிதன், மேன் பில்ட் த ஹோம், மேன் பில்ட் த ஹவுஸ் பட் காட் பில்ட்ஸ் த ஹோம். மனிதன் வீட்டை கட்டுகிறான், ஆனால் தேவன் குடும்பங்களை கட்டுகிறார். இங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஆண்டவர் குடும்பங்களை கட்டுகிறவர். இந்த அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது 4 வார்த்தைகள் வருகிறது. அவர் கட்டுகிறவர், 2வது காக்கிறவர், 3வது விரிவாக்குகிறவர், 4வது பாதுகாக்கிறவர். அந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். அடுத்து 2வது வசனத்திலே அதை காக்கிறார், 3வது வசனத்திலே, 4வது வசனத்திலே அதை விரிவாக்குகிறார், 3வது வசனத்திலே அவர் பராமரிக்கிறார். கட்டுகிறார், காக்கிறார், பராமரிக்கிறார், அடுத்து விரிவாக்குகிறார். அது மட்டுமல்ல, 5வது கடைசி வார்த்தையிலே, 6வது கடைசி வார்த்தையிலே அந்த குடும்பத்தை நன்மைகளால் நிரப்புகிறார், கிருபையினால் நிரப்புகிறார். இதனாலே அன்பானவர்களே, இதை குறித்த ஒரு சத்தியத்தை கூட நான் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த பூமியில் வாழ்கிற எல்லாருமே நல்லதொரு குடும்பத்தை விரும்புகிறார்கள். எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு ஏழையா இருந்தாலும், ஒருவேளை அவன் ஒரு பாவத்திலே வாழ்ந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எவரிபடி வாண்ட்ஸ் ஹாவ் அ குட் லைஃப். அதுதான் எல்லாரும் விரும்புகிறோம். ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும், தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல குடும்பம் அமைய வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள். ஒவ்வொரு பெற்றோர்களுமே எவரிபடி எவரி பேரண்ட்ஸ் வாண்ட்ஸ் தி சில்ட்ரன் டு ஹாவ் அ குட் லைஃப். அது தவறல்ல. அப்படியானால் ஒரு இந்த உலக பிரகாரமான பெற்றோருக்கு அந்த எண்ணம் இருக்குமானால், வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தெய்வன் சொல்கிறார், உனக்கு நல்லதொரு குடும்பத்தை அமைத்து கொடுப்பதில் எனக்கு மிகுந்த பிரியம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி ஏற்பட்டிருக்கிறது, God undertake our family. நம்முடைய வாழ்க்கையின் முழுமையும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள விரும்புகிறாராம். எனவேதான் பேரும் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். இந்த திருமறையில இந்த ஒரு வசனம்தான் எதிர்மறையிலே வந்திருக்கு. இஃப் நாட் எல்லா வசனங்களுமே அதாவது நேர்மறையில வந்திருக்கும், ஆனால் இந்த 127 சங்கீதம் எதிர்மறையில, இஃப் நாட் கர்த்தர் வீட்டை கட்டாராயில். என்னுடைய 2வது குறிப்பு, அதாவது எந்த பெற்றோருமே தன் குடும்பம் முதலாக சொன்னேன் சிறப்பாக இருக்க வேண்டும், 2வது பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நாட்களிலே குடும்பங்களை பிசாசு அதிகமாக தாக்குகிறார். கணவன், மனைவி, பிள்ளைகள், அதிகமாக ஊழியர் குடும்பங்களை கூட பிசாசு தாக்குகிறார். பிசாசின் நோக்கமே குடும்பங்களை தாக்குவது, அதாவது ஒரு மனதை, ஒற்றுமையை, ஏக சிந்தை குலைப்பது. ஆண்டவர் குடும்பங்கள் மேல் அக்கறை உள்ளவர். எனவேதான் நாம் திருமல் வாசிக்கிறோம், முழு குடும்பத்துக்கும் அவர் காரண கர்த்தர். அப்படியானால் சத்ருடைய நோக்கமே இன்றைக்கு இன்றைக்கு செய்தித்தாளை வாசிக்கிறோமே, கணவனை கொலை செய்யும் மனைவி, மனைவியை கொலை செய்யும் கணவன், இப்படியாக பெற்ற பிள்ளைகளை கிணற்றில் வீசி தங்களுடைய தகாத உறவுகளுக்கு இடையா இருக்கிற பிள்ளைகளை கொலை செய்யும் தாய்மார்கள், இதெல்லாம் இன்றைக்கு நடக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், சத்துரு இன்றைக்கு குடும்பங்களை தாக்குகிறான். தேவன் கட்டுவாரானால் அந்த குடும்பத்தில் நம்பர் 1 குட் லைஃப், நல்ல வாழ்க்கை இருக்கும். 2வது தேவன் கட்டுவாரானால் அதில் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அன்பானவர்களே, இன்றைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு இல்லை, தெர் இஸ் நோ ப்ரொடெக்ஷன். பாதுகாப்பற்ற உலகத்தில் வாசிக்கிறோம், தினந்தோறும் செய்தித்தால் வாசிக்கிறோமே, அதாவது நகைக்காக கொலை செய்யும் ஒரு பரிதாப நிலைமை, ஒன்றுமில்லாத ஒன்றுக்காக
கொலை செய்கிற மக்கள் ஏராளம். இந்த குடும்பத்துல பாதுகாப்பு இல்லை. ஒரு நாள் தொடங்கி வீட்டுக்கு வெளியே போய் உள்ளே வருவது நிச்சயமற்ற தன்மை. தேவன் சொல்லுகிறார், ஐ வில் ப்ரொடெக்ட் யுவர் லைஃப். முதலாவது குறிப்பு, ஐ வில் கிவ் எ குட் லைஃப். இரண்டாவது, ஐ வில் கிவ் எ ப்ரொடெக்டட் லைஃப். மூன்றாவது, தேவன் சொல்கிறார், ஐ வில் கிவ் எ சக்சஸ்ஃபுல் லைஃப். அநேக குடும்பங்களிலே தோல்வி, அதாவது உறவுகளிலே தோல்வி, வாழ்க்கையிலே தோல்வி, புரிந்து கொள்ளுதலே தோல்வி, எல்லாவற்றிலேயும் தோல்வி. அதாவது ஏதோ ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்கிறார்கள். ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம், வெற்றியாயிருப்போம். யோசித்து பாருங்களேன், இந்த அன்பு திருமணம் செய்கிறவர்கள் எல்லாருமே, நாங்கள் நல்லா இருப்போம், நாங்கள் சிறப்பாக இருப்போம், நாங்கள் அப்படி இருப்போம், இப்படி இருப்போம். ஆனால் அதை செய்கிற பாதி பேர் தோல்வியிலே முடிகிறது. இன்றைய திரைப்பட நடிகர்கள், பிரபலங்கள், அதாவது பணத்தை மையமாய்க் கொண்டு, வசதி மையமாய்க் கொண்டு, படிப்பை மையமாய்க் கொண்டு, வாழ்வை மையமாய்க் கொண்டு, ஜாதியை மையமாய்க் கொண்டு செய்கிற பல திருமணங்கள் தோல்வியிலே முடிகிறது. ஆனால் கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவாரானால் தர் வில் பி எ சக்சஸ், ஒரு வெற்றியை அவர் தருவார். ஏனென்றால் அவர் கட்டுகிற வீடு, அவர் கட்டுகிற வீட்டிலே நிச்சயம் ஒரு வெற்றி இருக்கும். இன்றைக்கு உங்கள் வீட்டிலே தோல்வி இருக்குமானால் அந்த தோல்விக்கு நீங்கள் தான் காரணம். ஆசை காரணம், அவசரம் காரணம், அறியாமை காரணம். உங்களுடைய தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் செய்த தவறுகள் காரணம். அனைவருடைய வாழ்க்கையில அந்த ஒரு நிமிட தீர்மானம் உடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றிவிடும். தேவன் சொல்லுகிறார், நான் கட்டுவேனால் ஐ வில் கிவ் சக்சஸ். நான்காவது, இன்னொரு வார்த்தை, அதாவது தேவன் கட்டுவாரானால் அதுல வெற்றி இருக்கும். சக்சஸ் என்பது வேறு, வெற்றி என்பது வேறு. அதாவது சக்சஸ் என்பது வேலைகளிலே, வெற்றி என்பது நம்முடைய வாழ்க்கை நுத்தங்களிலே. God will give the victory even in your war. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். எல்லாருடைய வாழ்க்கையிலே போராட்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டாலே போராட்டம் தான். ஃபாதர் அருமையா பாடியிருக்கிறார், வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஆனால் நல்லதொரு போராட்டம். இந்த போராட்டத்திலே தேவன் வெற்றியை கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் தற்கொலைக்கு என்ன காரணம், அந்த போராட்டத்திலே நிற்க முடியவில்லை, போராட்டம் நிற்க முடியவில்லை, மன அழுத்தங்கள். இன்னைக்கு எல்லா யார் சொல்றது, போராடி போராடி பார்த்தேன், போராட முடியல. அதே பக்தன் பாடுகிறார், போராடி என்னெஞ்சமே புகலிடம் இயேசுதானே, போராடி என்னெஞ்சமே புகலிடம் இயேசுதானே. அவர்தான் நம்முடைய புகலிடம். எனவே அவர் குடும்பத்தை கட்டுவாரானால் சக்சஸ் நெர்வார்க், உன் வேலைகளிலே ஒரு முன்னேற்றத்தை தருவார், வாழ்க்கையின் போராட்டங்களிலே வெற்றியை தருவார். அது மட்டுமல்ல, ஈ கிவ் தி ஃப்ளரிஷ் லைஃப் அண்ட் க்ரோயிங் லைஃப், ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை தருவார். இன்னைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க, அதாவது ஆண்டவருக்குள் வளர்வதற்கு குடும்பம் தடையா இருக்கும். இல்லை, ஆண்டவருக்குள் வளர்வதற்கு குடும்பம் தடையல்ல. காலம் சென்ற பாஸ்டர் ஜி சுந்தரம் ஐயா அவர்கள் அவருடைய திருமணத்திற்கு அடுத்த நாளிலே சபையிலே சாட்சி சொன்னாராம். திருமணமான அந்த வாரத்திலே அவர் சபையிலே சொன்னாராம், கடந்த வாரத்தை விட இந்த வாரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறேன், கடந்த வாரத்தை விட இந்த வாரம் பரிசுத்தத்திலே வளர்ந்திருக்கிறேன். அவருடைய திருமணமான அந்த முதல் வாரத்திலே அவர் சாட்சி சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஸோ தெர் இஸ் எ க்ரோத் இன் த ஃபேமிலி லைஃப். தேவன் சொல்கிறார், நான் கட்டுகிற குடும்பத்திலே வளர்ச்சி இருக்கும், ஃப்ளரிஷ், அதிலே புத்துணர்ச்சி இருக்கும், அதிலே ஒரு மாபெரும் வளர்ச்சி இருக்கும். இன்றைக்கு மனிதர்கள் இதை அடைவதற்கு எத்தனையோ முயற்சி பண்றாங்க. நான் சொன்னது போல குட் லைஃப், ப்ரொடெக்டட் லைஃப், சக்சஸ்ஃபுல் லைஃப், விக்டோரியஸ் லைஃப். அது மட்டுமல்ல, ஒரு வளர்ச்சியின் வாழ்க்கை. ஐந்தால ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அதில் ஒரு வார்த்தை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. தேவன் கட்டும்போது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கும். அதோ இரண்டாவது, இந்த வெற்றியின் வாழ்க்கையை வாழ்வதற்காக மனிதர்கள் எவ்வளவு முயற்சிக்கிறார்கள். பீப்புள் மேக் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ், நிறைய முயற்சி. வெற்றியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், என்னவெல்லாம் அதற்காக இரவும் பகலும் உழைப்பது, ஓடி ஓடி உழைத்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும். காரணம் என்னவென்றால், மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு, சந்தோஷமான வாழ்க்கைக்கு, வெற்றியின் வாழ்க்கைக்கு மனிதர்கள்
எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். தே டேக் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ், ஆனால் ஒன்று வாய்ப்பதில்லை. காரணம் என்னவென்றால், தேவன் கட்டுவாரானால், நான் சொன்ன அந்த ஆறு குறிப்புகளும் இருக்கும், வெற்றி இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், நன்மை இருக்கும், ஜெயம் இருக்கும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்கும். அதாவது அவர் விட்டு விட்டு நீங்க என்ன பண்ணாலும் அந்த நான் சொன்ன மேலே குறிப்பிட்ட இதிலுமே ஜெயம் இல்லை, வெற்றி இல்லை. இன்றைக்கு மனிதர்கள், திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் வீட்டை கட்டாராயில். என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த நிலையில் இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், வெளிநாட்டில் வேலை செய்பவராக இருக்கலாம், பரவாயில்லை. டு ஹாவ் எ குட் லைஃப், ஒரு நல்ல நல்ல குடும்பம் அமைந்திருக்கிறதா? டு ஹாவ் எ குட் ஃபேமிலி? டு ஹாவ் எ குட் ப்ரொடெக்ஷன்? டு ஹாவ் எ குட் சக்சஸ்? டு ஹாவ் எ குட் விக்டரி? டு ஹாவ் எ லைஃப் டு ப்ளீஸிங் காட்? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கிறதா? இதெல்லாம் தேவன் கட்டினால் ஒழியது வராது. எனவே இந்த நாட்களில அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? இரண்டு முறை வார்த்தை வருகிறது. முதல் வருஷம் கடைசி வார்த்தை, பிரயாசங்கள் விருதா? நான் சொன்னேன், அந்த அத்தனைக்கும் மனிதன் பிரயாசப்படுகிறான். தே டேக் எஃபர்ட், என்ன செய்ய முடியும் அத்தனையும் செய்யறாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்கள் பிரயாசம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கால்குலேஷன், உடைய கணிப்பு எல்லாம் விருதா? இந்த எல்லாரும் விரும்புவது கணவன் மனைவி வேலை செய்தால் குடும்பத்தை தடுத்த முடியும், உண்மைதான். ஆனாலும் அந்த உண்மைக்குள்ளும் ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், தேவன் நடத்தினால்தான் நடத்த முடியும். அது சொல்லப்பட்ட வார்த்தை ரெண்டு முறை எழுதப்பட்டிருக்கிறது, விருதா விருதா விருதா. மூன்று முறை இந்த வார்த்தை இருக்கிறது. முதல் வசனத்தில் விருதா, இரண்டாம் வசனத்தில் விருதா, மூன்றாம் வசனத்தில் விருதா. உன்னுடைய கருத்து என்னவென்றால், இஸ் வெயின், இஸ் எம்டி. கவுனிகள் உழைக்கிறார்கள், ஆக சொன்னது போல ஆக அதிகமாய் வரும் என்று உழைக்கிறார்கள், கொஞ்சமாய் வருகிறது. ஆனால் எல்லாமே இந்த பொத்தலான பையில போடுவது போல ஒன்றுமில்லாத நிலைமை. மூன்று மணி வார்த்தை வருகிறது, அது சொல்லப்பட்டிருக்கிறது, பிரயாசங்கள் வருதா? இரண்டாவது அடுத்த வார்த்தை, விழித்திருக்கிறது வருதா? அதாவது எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு அந்த அலர்ட்னஸ், அந்த அவேர்னஸ், அதை பண்ணலாம், எவ்வளவு கவனமாக தான் இருக்கிறோம், ஆனால் வாழ்க்கை வெற்றியா இல்லை. மூன்றாவது சொன்னேன், அதிகாலையில் எழுந்து, அதாவது லட் ஆஃப் லேபர், லட் ஆஃப் ஒர்க், அதாவது எல்லாமே உழைப்பு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், விருதா? இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான கர்த்தர் பிள்ளையே, மூன்று முறை அந்த வார்த்தை வருகிறது. அப்படியானால் இந்த வெற்றிக்கு என்ன காரணம் என்றால், ஒரே ஒரு காரணம், கர்த்தர். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணுமா? கர்த்தர். அதில் ஒரு வார்த்தை போடுது, த லேபர் தட் ஃபெயில்ஸ். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டர் முன்னிலை படுத்துங்க, கர்த்தரை முன்னிலை படுத்துங்க, ஆலயத்தை முன்னிலை படுத்துங்க, வசனத்தை முன்னிலை படுத்துங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன வெற்றி, நான் சொன்ன அந்த ஜெயம், நான் சொன்ன அந்த பாதுகாப்பு, நான் மேலே கூறின அந்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் சொந்தமாய் மாறும். இன்றைக்கு மனிதன் விரும்புகிற அந்த வாழ்க்கைக்கு வாழ முடியவில்லை. காரணம் என்னவென்றால், தேவன் அங்கே இல்லை. தேவன் இருப்பாரானால், அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார். வேதம் சொல்லுகிறது, அதாவது கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். அதாவது விரும்ப தவறல்ல, நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை, நல்ல உயர்வு, நல்ல சமூக, இட் இஸ் நாட் ராங், த டிசையர் இஸ் குட். ஆனா அந்த டிசையர்ல கத்தர் இருக்கணும். உங்களுடைய விருப்பங்களில் அவர் இருக்க வேண்டும், உங்கள் வாஞ்சையில் அவர் மையமா இருக்க வேண்டும், உங்களுடைய தீர்மானங்களில் அவர் மையமா இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொன்றிலும் அவர் மையமா இருக்க வேண்டும். அதாவது நான் சொல்லுகிற ஒரு மூன்று குறிப்புகளை கவனமாக கவனியுங்கள். தேவன் ஒரு வீட்டை ஆஸ்வதிக்க வேண்டுமானால் மூன்று காரியங்கள் முக்கியம். நம்பர் ஒன், அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர். தேவன் அந்த வீட்டில் இருப்பாரானால், அந்த வீட்டை கட்ட வேண்டுமானால், முதலாவது தேவன் அந்த வீட்டுக்கு தேவை. அடுத்த குறிப்பு அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்று கொரிந்தியர் 7:7. தேவன் ஒரு குடும்பத்தை ஆஸ்வதிக்க வேண்டுமானால், முதலாவதாக
கர்த்தர் அந்த வீட்டினுடைய மையமாக இருக்க வேண்டும். இரண்டாவது குறிப்பு மத்தேயு 10:37. இதை அநேகர் சரியாய் புரிந்து கொள்கிறார், சரியாய் புரிந்து கொள்வதில்லை. அதாவது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை not putting your family over God. அதாவது தேவனை மென்மையா வையுங்க, குடும்பத்தை கீழே வையுங்க. அநேகர் அதாவது குடும்பம் முதலாவது இல்லை, கர்த்தர் முதலாவது, இரண்டாவது குடும்பம். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். தகப்பன், தாய், அடுத்து நான். அந்த வார்த்தை திரையிலே பாருங்கள். தகப்பன், தாய், தேவன் எழுதப்பட்டிருக்கிறது. அது எழுதப்பட்ட வார்த்தை தகப்பன், தாய், மகன், மகள். ஒரு குடும்பம், எல்லா வீடுகளும் இருக்கும். தகப்பன் இருப்பாங்க, தாய் இருப்பாங்க, மகன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, மகள் இருப்பாங்க. அந்த வார்த்தையை நான் நீங்கள் இரண்டு தடவை வாசுகிறாரு. அதிகமாய் நேசிக்கிறவன். ரெண்டு முறை வார்த்தை வருது, அதிகமாய் நேசிக்கிறவன். நேசிக்க கூடாது என்று பொருள் அல்ல. உன் தகப்பனின் தாயை கனம் பண்ணு, ஆனால் டோன்ட் புட் ஓவர் டு காட். தேவனுக்கு மேலாக வைக்காதீங்க. நீங்கள் புரிந்து கொண்டால் நன்றி. தகப்பன், தாய், தேவன், மகன், மகள். இதனால நீங்க யார மையமா வச்சிருக்கிறீங்க, யார மேன்மையா வச்சிருக்கிறீங்க, அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. அதாவது அதிகமாய் நேசிக்கிறவர்கள், அதிகமான அந்த முன்னுரிமை கொடுங்க, குடும்பத்துக்கு கொடுங்க, ஆனால் தேவனுக்கு முன்னுரிமை. இன்னைக்கு உறவுகள்ல பாருங்களேன், அதாவது கணவன் சொன்னார், மனைவி சொன்னார், மகன் சொன்னார், இல்ல கர்த்தர் என்ன சொன்னார். அந்த ஒரு வீட்டுக்கு போறேன், அந்த அம்மா சொன்னாங்க, எங்க மகன் சொன்னாரு சபைக்கெல்லாம் போக கூடாது. கணவன் சொன்னா பரவாயில்ல, மகன் சொல்றாங்களா? யோசித்து பாருங்கள். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நோ புட்டிங் யுவர் ஃபேமிலி ஓவர் காட். தேவனை விட குடும்பத்துக்கு முன்னுரிமை தருவது தேவன் கட்ட முடியாது. அந்த பாதுகாப்பு இருக்காது, அந்த வெற்றி இருக்காது, அந்த ஜெயம் இருக்காது, அந்த வாழ்வு இருக்காது. உங்க குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால், குடும்பம் ஆசிரியக்கப்பட வேண்டுமானால், புட் காட் ஃபர்ஸ்ட், தேவனை முதன்மையாக வைங்க. உங்க வேலை பிரச்சனை பார்த்தீங்களா, தகப்பன், தாய், மகன், மகள், இவர்களை இரண்டாம் தர வைங்க. அடுத்த வசனம், வெற்றி உள்ள ஒரு குடும்பம் இருக்க வேண்டுமானால், அதே மத்தேயு 22:37 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நீங்க கேட்கலாம், அதுக்கு எங்க சம்பந்தம்? When you love, பாருங்க, when you love more, தேவனை நேசிக்க நேசிக்க உன் குடும்பம் கட்டப்படும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த குடும்பங்கள்ல ஆசீர்வாதம் இல்லை, காரணம் தேவனை நேசிக்கிறது இல்லை. ஏதோ அதாவது 10:1 அவர் இல்லை, அவர் தான் மையம், the priority. அதாவது ஏதோ ஒன்று அல்ல, தேவை அவசரத்துக்கும் அவசியத்துக்கும் அல்ல, அவர் தான். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்ட ரெண்டு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு, முழு இதயம், முழு ஆத்மா, முழு மனம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். முழு இதயம், நாட் பார்ட்லி பட் ஃபுல்லி. இரண்டாவது முழு ஆத்மா, மூன்றாவது முழு மனம். இன்றைக்கு அவசியங்களுக்காகவும் அவசரங்களுக்காகத்தான் ஆண்டு நேசிக்கணும், இல்லை எப்போதும் எல்லா நேரங்களிலும் அவரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு குடும்பம் கட்டப்படும். அதே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர் தான் குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, அவர் தான். வசன திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது, குடும்பத்தினுடைய பாதுகாப்பு அவர் தான். அதே ஆண்டவர் சொன்னார், அதாவது 1 Timothy 2:5-8 எல்லாம் சொன்ன தெரிந்த வசனம், ஜனங்களையும் வீட்டாரையும் விசாரிக்க வேண்டும், நடை கவனிக்க வேண்டும். விசாரிப்பது என்பது வேறு, அந்த இடத்தை தேவனுடைய இடத்தை அவள் கொடுப்பது வேறு. கவனிக்க அன்பை கேட்கிறேன், விசாரிப்பது என்பது வேறு, ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை அது கொடுக்க கூடாது. கர்த்தருடைய நாள், கர்த்தர் தான் அந்த இடத்துல. அதாவது கணவன், மனைவி, பிள்ளை, மகள், மகன் இல்லை, தேவனுடைய இடத்திற்கு தேவன் தான், உங்க வீட்டார் அல்ல. விசாரியுங்கள், ஆனால் தேவனுக்கு முன்னுரிமை தாருங்கள்.
அப்படி முன்னுரிமை கொடுக்கும் போது தேவன் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், அதை ஒரு பாதுகாப்பை தருவார். அதாவது நகரத்தை காக்கிற காவலாளி, ஒரு வாழ்வை தேவன் பாதுகாப்பார். தொடர்ந்து தேவன் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டுமானால் சங்கீதம் 121:1, இஃப் யூ நீட் காட்ஸ் ப்ரொடெக்ஷன், நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் எப்பொழுதும் அவரையே நோக்கி பாருங்கள். தெரிந்த வசனம், உங்களுக்கு ஒத்தாசை வரும், பருவங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். என்னுடைய வார்த்தை என்னவென்றால், இஸ் த ஒன் ஹூ ப்ரொவைட் ஆல் யுவர் நீட்ஸ், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக. அவர்தான் தேவைகளை சந்திக்கிறவர். அடுத்த வருஷம் எழுதப்பட்டிருக்கிறது 2வது வசனம், வரும். கொஞ்சம் இணைத்து படிக்க அன்பை கேட்கிறேன், எனக்கு ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேராக. 2வது வசனத்தில் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், பாதுகாப்பு வரும், பராமரிப்பு வரும், வாழ்வு வரும், வளம் வரும், ஜெயம் வரும், எல்லாமே வரும். எப்படி தெரியுமா? ப்ரையாரிட்டி டு காட். எல்லா சூழ்நிலைகளிலும் அவரையே நோக்கி பாருங்கள். அந்த 121வது சங்கீதம் இப்படி சொல்லுகிறது. திரும்ப அதே 121வது சங்கீதத்தில், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உன்னை பகலிலே காக்கிறார் இரவிலே காக்கிறார். அது சொல்லப்பட்ட வார்த்தை, உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இதனுடைய கருத்து என்னவென்றால், லுக் ஜீசஸ் ஆல்வேஸ், பகலிலே வெயிலிலே உன் போக்கிலே உள்ளே வெளியே வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் அவரையே நோக்கி பாருங்கள். உங்களுடைய வேலைகளிலும் அவரையே நோக்கி பாருங்கள். உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையிலும் அவர் நோக்கி பாருங்கள். God will build your home, வீட்டை கட்டுவார். திரும்ப சொல்லுகிறேன், வெற்றி, ஜெயம், வாழ்வு, மகிழ்ச்சி, சந்தோஷம், அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். 2வது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, தேவனுடைய அந்த கிருபை உங்கள் மேல் இருக்கும். 121வது சங்கீதம் 2வது வசனம், டிஸ்பை, அதாவது 127:2, உன்னுடைய எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அவர் உன் வீட்டை கட்டுவார். பகலிலே வெயிலிலே இரவிலே மழையிலே எல்லா நேரத்திலும் உன் வீட்டை கட்டுவார். அது மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் உங்கள் மேல் இருக்கும். பிரசங்கியின் புஸ்தகம் 2:26, பிரசங்கி 2:26, அதில் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் வீட்டை கட்டும் போது ஞானத்தை தருவார், அறிவை தருவார், இன்பத்தை தருவார். பிரசங்கி 2:26, அதாவது தேவன் வீட்டை கட்டும் போது நீ யாராக மாறுகிறாய், அவருடைய பார்வைக்கு நல்லவனாய் மாறுகிறாய். நல்லவனாய் மாத்திரமல்ல, ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார், இன்பத்தை தருகிறார். அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அளவே இல்லை. என்றைக்கு தேவன் மையமாய் இல்லையோ, தேவன் அந்த ப்ரையாரிட்டி இல்லையோ, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த வார்த்தை தொல்லை, அடுத்து மாயை, அடுத்து சஞ்சலம். பிரசங்கின் புஸ்தகம் 2:26. தேவனுக்கு நீ முதலிடம் தராவிட்டால், ஆலயத்திற்கு முதலிடம் தராவிட்டால், உன் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும். ஆனால் அவே சொல்லுகிறது, தொல்லையை நியமிக்கிறார், வாழ்க்கை முழுக்க சஞ்சலம். நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்களேன், தொல்லை, பாட்டெல்லாம் பாடுற தொல்லை கஷ்டங்கள் தீர்ந்திடும், தீராது. ஏன் தெரியுமா? தேவன் மையப்பொருளா இல்லாவிட்டால், அவர் ராஜாவா இல்லாவிட்டால், அவர் ஆண்டவராக இல்லாவிட்டால், வசனம் சொல்லுகிறது சஞ்சலம், அடுத்து தொல்லை. எனவேதான் மத்திய 6:33 ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்கிற வார்த்தை, முதலாவது தேவன், தேவராட்சியம். அதை தேடும் போது இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, மகிழ்ச்சி. பிரசங்கி 2:26, ஞானம், அறிவு, இன்பம், எல்லாவற்றையும் அதாவது அவன் வசமாய் வைத்து விட்டு போவாராம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பெற்றோர்களே, உங்களுடைய அந்த முன்னுரிமை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய தியாகம் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். எனவே உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் கர்த்தரை நேசியுங்கள்.
உங்க வாழ்க்கையில அவருக்கு முன்னுரிமை தாங்க. நீங்க நிறைய குடும்பங்கள் ஆற்றல் முன்னுரிமை கொடுக்கறது இல்ல. ஒரு திருமண நாள் சபையில கூட்டமே இல்லை, திருமணம். ஒரு பண்டிகை நாள் கூட்டமே இருக்கிறது இல்ல, மாலையில கூட்டமே இருக்கிறது இல்ல. அதாவது இந்த ப்ரையாரிட்டிஸ் வேர்ல்ட், ஒரு கிரிக்கெட் மேட்ச் 2020 சபையில கூட்டம் வர்றது இல்ல. அப்ப யோசித்து பாருங்க, அதாவது அவருடைய முன்னுரிமை உலகம், உலக இன்பங்கள், உலக ஆடம்பரங்கள், உலக சிற்றின்பு உறவுகள் தேவை. தேவனுக்கு கீழே தான், தேவனுக்கு மேலாக எந்த உறவுகளும் இல்லை. அது யார் வேணா இருக்கலாம். ஆரம்ப சொன்ன தகப்பன், தாய், மகன், மகள் எல்லாமே ஆண்டவருக்கு பின்னால்தான். அப்படின்னு செய்யும்போது விழாவை சக்சஸ்ஃபுல் அந்த விக்டோரியஸ் ஃபேமிலி லைஃப், ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்கள். இரண்டாவது குறிப்பு, மூன்றாவது குறிப்பு, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். There is a battle every day. Every day there is a battle. ஒவ்வொரு நாளும் போராட்டம். யுத்தம் இல்லாத வாழ்க்கை இல்லை. எல்லாருக்குமே, ஊழியம் செய்கிற, விசுவாசிக்கிற, கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற எல்லாருக்குமே யுத்தங்கள் உண்டு. ஆனால் 21 நீதிமொழிகள், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்பதுன்னா நீங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். அதே சங்கீதம் 33:16, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், ஆழ்பலம் இருக்கலாம், பட் யூ கேனாட் பி ப்ரொடெக்டட். நீங்கள் பாதுகாக்கப்பட முடியாது. உங்களை பாதுகாக்கிற ஒரே ஒருவர் கர்த்தர் தான். அந்த வார்த்தை கொடுங்கள், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பான். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, இதெல்லாம் இட் வில் நாட் ஹெல்ப் யூ. அப்படியானால் அந்த நல்லது உன் வாழ்க்கையை கட்ட தேவனால் மட்டும் முடியும். அவருக்கு முன்னுரிமை தாருங்கள். வெற்றி என்பது நம்முடைய பலத்தால் அல்ல, நம்முடைய அறிவினால் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தால் அல்ல, வெற்றி என்பது தேவனால் மட்டுமே. இதைத்தான் தொடர்ந்து சங்கீதம் 33:18 சொல்கிறார், அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவள் மேல் தேவன் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பாராம். திரும்ப படிக்கிறேன், அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது அவர் ஆத்மாவையும் விடுவிக்கிறார், சரீரத்தையும் விடுவிக்கிறார், ஆவையும் விடுவிக்கிறார், எல்லாவற்றிலிருந்தும் அவரை விடுவிக்கிறார். எத்தனை பெரிய மேன்மை. எனவே நான் சொல்ல வந்த அடுத்த குறிப்பு என்னவென்றால், வாழ்க்கை யுத்தங்களிலே, வாழ்க்கையின் போராட்டங்களிலே தேவன் மட்டும்தான். 21:31, ஜெயம் கர்த்தரால் வரும். அடுத்தபடி சங்கீதம் 33:16, எந்த ராஜாவும் தன் சேனையினால் ரட்சிக்கப்பட முடியாது. எனவே பாதுகாப்பு என்பது திரும்ப சொல்கிறேன், அதே சங்கீதம் 33:17, குதிரை விருதா, வீரியங்கள் விருதா. இன்னைக்கு குதிரைன்னு சொல்லும் போது மனித பலன், மனித ஞானம், பலம், பணம், பணபலம், ஆள்பலம், அதிகார பலம், அது விழப்பட்டிருக்கிறது. இங்கே கூட விருதா, வெயின், எதை நம்புறியோ அது விருதா. கர்த்தரையே நம்புங்க, அவருக்கு பயந்து. தேவன் சொல்கிறார், உன்னை எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். வாழ்க்கை நிறுத்தத்தில் ஜெயம் பெற வேண்டுமானால் பணம் வேலை செய்யாது, ஆள்பலம் வேலை செய்யாது, அரிய வேலை செய்யாது, பியூட்டி வேலை செய்யாது, பிரெயின் வேலை செய்யாது, த பிக்னஸ் வேலை செய்யாது, கர்த்தர் மட்டும்தான் வேலை செய்வார். இந்த கோவிட்ல எத்தனையோ தேவைகள், ஆனால் அவருக்கு பயந்து, அவரை நம்பி, அவரை முன்னிலைப்படுத்துகிற மக்களை தேவன் இந்த வரைக்கும் பாதுகாத்து வந்திருக்கிறார். எனவே தான் தொடர்ந்து அந்த வசனம் சொல்கிறது, அதாவது தேவனை முன்னிலைப்படுத்துகிறவர்களுக்கு தேவன் துணையாயிருப்பார், கேடகமாயிருப்பார். அது மட்டுமல்ல, அவர் இருதயங்களை கழிவுற பண்ணுவார். நான் சொன்ன கருத்தை மறந்துவிட வேண்டாம், டோன்ட் புட் ஓவர் யுவர் ஃபேமிலி. எதையும் தேவனுக்கு மேலே எதையும் வைக்காதீங்க. வேலையா இருக்கலாம், நிறைய பேர் வேலை வேலை வேலை, தேவனோட வேலை பெருசு இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், எல்லாத்தையும் தேவனுக்கு கீழே வைங்க. பஞ்சத்திலும் உங்களை உயிரோட காப்பார், அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு துணையா இருப்பார், கேடகமாக இருப்பார். அது மட்டுமல்ல, உங்களுடைய இருதயங்கள் கழிவுற பண்ணுவார்.
33:22 அவருடைய கிருபை என்னால் உங்கள் மேல். கிவ் காட் ஃபர்ஸ்ட், அடிக்கடி வசனம் சொல்கிறது. அவர் எதை விரும்புகிறார், எதை விரும்புகிறார்? ஆவியோடும் உண்மையோடும் தம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றினால் உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். இஃப் யூ ஃபுல்ஃபில் காட்ஸ் டிசையர், ஈ வில் ஃபுல்ஃபில் யுவர் டிசையர். உங்கள் குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திப்பார், வாழ்வை சந்திப்பார். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது கர்த்தர் உங்கள் அந்த உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையையும் எப்படி மாற்றுவாராம்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக சொந்த ஜனமாய் மாற்றுவாராம். தெரிந்த வசனம்தான். அதாவது அவரை மையப்படுத்தும் போது, அவரை மேன்மைப்படுத்தும் போது, அவரை முதன்மைப்படுத்தும் போது, அன்பானவர்களே, அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க செய்ய வேண்டிய ஒரு வசனம் நீதிமொழிகள் 5:8, உன் வழியை தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை தூரப்படுத்துங்கள். டெய்லி வருது, கதவை தட்டுது, இரவிலும் பகலிலும் எத்தனையோ நம்மளை இஸ் நாக்கிங் கண்டினியூஸ்லி. ஆனால் திருமதி சொல்கிறது நீதிமொழிகள் 5:8, அதை தூரப்படுத்து, அதை கிட்டி சேராதே, தூரப்படுத்து கிட்டி சேராதே. அதுக்கு நீ போகாது, அது மட்டும் வரும், பட் அதை கிட்ட சேர்க்காது. நான் சொல்ல உங்களுக்கு விட நினைக்கிறேன், எது வேணுமா இருக்கலாம், தொலைக்காட்சி, இன்னைக்கு இருக்கிற இந்த யூடியூப், எது வேணா இருக்கலாம், கிட்டி சேராது. அது மட்டும் வரும், டோன்ட் ட்ரா நியர் டு தட். அப்படி இருக்கும்போது தேவன் சொல்லுகிறார், அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே சமாதானம் சொந்தமாய் மாறும். அது மட்டுமல்ல, தேவன் வாழ்க்கையின் மையப்பொருளாய் இருப்பார். அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார், அதாவது அவருக்கு பிரியமாய். கடைசி அந்த வசனம் இப்படி முடிகிறது, முடியும்போது பிள்ளைகளின் பிள்ளைகள் கட்டுவார், காப்பார், பராமரிப்பார், விரிவாக்குவார். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை நாணமடையாமல், வெட்கமடையாமல், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சீர்திருக்க முடிக்காய் உதவி செய்வார். ஸோ யுவர் டிசையர் டு வர்ஷிப், யுவர் டிசையர் டு கிவ் ப்ரையாரிட்டி டு காட், யுவர் டிசையர் டு மேக்னிஃபை காட். அப்படி செய்யும் போது அன்பானவளே, யூ வில் ஹேவ் சக்சஸ், யூ வில் ஹேவ் விக்டரி, யூ வில் ஹேவ் எ ப்ளீசிங் லைஃப். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். எனவே ஒரு வெற்றி உள்ள குடும்ப வாழ்க்கை வாழ, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை வாழ, ஜெயமுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ தேவன் உதவி செய்வாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காக நன்றி உடமை துதிக்கிறோம். இதனாலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபதாங்க. என் குடும்பங்களை கட்டுகிறவர் நீர் ஐயா. பணத்தால் கட்ட முடியாது, அறிவினால் கட்ட முடியாது, வேறு ஒன்றினால் கட்ட முடியாது, தேவனால் மட்டும்தான் கட்ட முடியும். அந்த வேளாண் வாழ்க்கை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பர் தேவ பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்து தேவன் கட்டும்படியாய் அர்ப்பணியுங்கள். கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக. நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். ஒரு 70 திருச்சபைகள், தாய் தகப்பற்ற பிள்ளைகள், இலக்கிய ஊழியங்கள், இந்த ஊடக ஊழியங்கள் எல்லாவற்றுக்கும் ஜெபம் தேவை. உங்களுடைய ஒத்தாசையும் உங்களுடைய உழைப்பும் எங்களுக்கு தேவை. தேவன் பேசுவாரானால் இந்த ஊழியத்தை தாங்க கேட்கிறேன். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.